Anim in Tamil, DJ. Ippada first time enoda channel ku varinga, subscribe panna marandradinga, marakama the notification bell ayum tatti vittirunga. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட் எபிசோட் 37. எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே லைப்ரரி தாங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிட்டு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, போட்டு வாங்கு வாங்கு வாங்கிட்டு இருக்கான், திட்டிட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா, டேய் நீ தானே போன அவனுக்கு கூட அவனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் கணக்குல அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதால நீ எங்களை விட்டு போன, கூட்டு போய் தான் நாங்களும் வந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. அது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் நாங்க வந்த போனவங்கல கிட்டத்தட்ட எல்லாருமே பிரான்ஸ் நக்கு மேலதான், ஆனா அப்படி இருந்தும் நிறைய பேர் உயிர் போயிடுச்சு, அது மாதிரி ரிஸ்கான பிளேஸுக்கு உங்களை எப்படா நான் கூட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேச, அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படிதானா, சரி பரவாயில்ல இருந்தாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சென்னியோட உயிர் கூட போயிடுச்சு, அவனோட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, எனது சென்னியோட உயிர் போயிடுச்சா, டேய் நேத்து கூட அவனை பாத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, ஆமா பார்த்தோம் அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தர் கூடதான் நேத்து வந்தாவன் அப்படின்னு சொல்ல, இல்லையே எங்க கூட அவன் வரவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் கூட வந்திருப்பா, அந்த இடத்துக்கு போனது எங்க ஒரு குரூப் மட்டும்தான், எங்க கூட அவன் வரவே இல்லை, நாங்க கடைசிக்கு அவன் பார்க்கவே இல்லை, சோ யார் கூட வந்திருப்பா அப்படின்னு யோசிக்க, அப்பதான் ஞாபகம் வருது அவங்க மட்டுமா அங்க இருந்தாங்க, டார்கில்டும் அங்கதானே இருந்தாங்க. அது ஞாபகம் வருது, டார்கில் எதுக்கு நம்ம பத்திரமா கூட்டு வந்து விடணும், ஏதோ இருக்கு இதுல அப்படின்னு யோசிக்க, இங்க போனாங்க பாத்தீங்களா ட்ரெஷர் ஹண்ட்க்கு, அந்த பசங்க எல்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம போனது நல்லதா போச்சு, நிறைய காசு கிடைச்சது, அது சென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு, ரொம்ப நியாயமான பர்சன் இப்படி பேசிக்கிட்டு வர, அவன் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் தான் வந்துருக்காங்க போலுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அதாவது நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனை தேடிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஹியூனா அவன் கிளாஸ்க்கு போறா போல இருக்கு, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அதோட இல்லைங்க, இது மாதிரி இவ போறதால இவளுக்கும் ஜியோனிங்கும் சண்டை போல இருக்கு, ஏன்னா ஹீரோ பக்கம் வராண்டதால அதுக்கு மிகவும் முட்டிட்டு மதிட்டு இருக்காங்க போல இருக்கு, இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சென்ஃபி பாவம்பா, ஏன்னா அவளுக்கும் ஜியோ நீங்க தான் முடிவு எடுத்திருக்காங்க, ஆனா அவ பாத்தீங்கன்னா அந்த பையனுக்காக வேற ஒரு பொருள் சண்டை போட்டு இருக்கா, இப்படி பேசிக்கிட்டு அவங்க போய் உட்காரு, அவ பாத்தீங்கன்னா சென்சி ஃப்ரெண்ட் தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, இதை கேட்ட உடனே அவன் கோவப்பட, இத பார்த்த உடனே அந்த பசங்க பாத்தீங்கன்னா அட கடவுளே இவ இங்கதான் இருக்கானா அப்படின்ட்டு தலையை குனிஞ்சுக்கிறானுங்க. அதுக்கிட்டையும் முன்னோத்தவரான் அவன் பாத்தீங்கன்னா, நான் ரூமர் கேள்விப்பட்டேன் யார்கிட்ட இருந்து யூசிக்கிட்ட இருந்து, என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஜியோனிங் கூட ஆசை இருக்கு போல இருக்கு, சண்டை போட்டுங்கிற போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைலாக் பேச, இவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறான், இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. அதுல விட்டானா அவன் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, நீ இப்படியே இருந்தனா உனக்கு பச்சை கத்து போய் தர போறாங்கடா அப்படின்றான். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தன் புருஷனை ஏமாத்தி வேற ஒருத்தன் கூட இருந்தால் அதுக்கு பேர் தாங்க அது, அதெல்லாம் அப்படி கலாய்க்க, இல்ல அவ சீட் பண்ணா கூட அதை மறைச்சிட்டு நீ அவ கூட வாழ போறியா அப்படின்ற மாதிரி கலாச்ச உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம், என்னோட வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும் நீ தலையிடாத அப்படின்ட்டு கோவப்படுகிட்ட வாங்கிட்டு போகும் போது, இவன் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜியோனிங் ஈஸியோட ஃப்ரெண்டு, சோ நீ ஜியோனிங் ஏதாவது பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றான். அதாவது ஜியோனிங் இருக்கால அந்த கன்சனம் தான் இந்த பையனும் போல இருக்கு. இவன் வெளியே வந்தான் பாருங்க, இவன் யோசிச்சுட்டு இருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் பெரிய ஃபேமிலி லெஜெண்ட் இருக்கீங்களா, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லெஜெண்ட் ரேங்க் மட்டும்தான், இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க ஃபேமிலியிலயும் ஒருத்தர் வருவாரு, அதுக்கப்புறம் பாரு உங்களுக்கு தெரியும் இந்த குளோரி சிட்டியே ஆள போறது யாருன்னு, இப்படி தெனாவட்டா அவன் பேசிக்கிட்டு வெளியே வர நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சிவர் மேல ஏறி தாவிட்டு இருக்கான், என்னடா இவன் தாவிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் டெய்லி ஸ்கூல விட்டு வெளியே வர போது எல்லா வாட்டியும் அவன் அங்க நின்று இருக்கா பொழுது யாரே ஹியூனா, அதால அவளுக்கு தெரியாம ஓடணும்னுட்டு செவத்து மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அவன் இருக்காளா இல்லையா நம்ம எப்படி ஓடுறதுன்னு. இதை பார்த்த பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டே இது மாதிரிலாம் பண்ணாடா அப்படின்னும் போது, ஏண்டா என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டாங்க, வந்த உடனே இவங்க பயந்து அடிச்சுக்கிட்டு எகிரி குச்சி வெளியே ஓட ஓடி மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. நிக்கும் போதே நம்ம ஹீரோ பெரியரை கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, ஐயோ வந்துட்டாளா திரும்பின்னுட்டு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஜியோனிங் தான் வந்திருக்கா, நம்ம ஹீரோ பதில உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க, அவன் ஓடி வந்துகிட்டு நீயும் ஹியூனாவும் சண்டை போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னு போய் கேட்க, இல்லையே நான் சண்டை போடலையே அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு குளிஞ்சு பேச ஆரம்பிக்கிறா. நீ அந்த ஹியூனா பொண்ணு சொல்ற மாதிரியா லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஐயோ அம்மா சத்தியமா இல்ல அப்படின்னு பயத்தி அவன் தாய கையாட்ட
என்னடா க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க, அவன் உழுது உழுது சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போய் தூசிக்கிட்ட பேசுறான். டேய் உனக்கு வாசனை கேக்குதாடா, சாரி வாசனை தெரியுதாடா அப்படின்றான். இல்லடா வாசனை அப்படி கேட்க, வேற என்ன காதல் வாசனை தான் கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒன்னே போய் இவனை பிடிச்சி இவன் இப்படிதான் கிறுக்குத்தனா பேசிட்டு இருப்பான் பைத்தியக்காரன் பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் என்ன தைரியம் இருந்தா அந்த அழகி முன்னாடியே என்ன பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் விளையாட்டு தடவை சண்டை போட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜியோனிங்கும் சிரிச்சிட்டு இருக்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கிராஸ் பண்ணி போனாங்க. ஆனா போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே போறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் சரியா கண்டுக்கிற மாதிரியே இல்லீங்க. நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சீன்லயே அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இப்ப கண்டிப்பா பண்ணலாம். அவன் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, சார் இவன் தான் சார் பையன், இவனை இப்பவே நம்ம கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் வேண்டாம், இது சிட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவன் தனியா மாட்டான் விடப்படான், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற யாரும் இல்லைங்க, அது டார்கில சேர்ந்தவன் தான். நம்ம ஹீரோவுக்கு கண்டுபிடிச்சிட்டான் அவன் தான் அதுன்னு, இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளதுன்றதுக்காக அவன் சைலண்டா இருக்கான். அவன் உடனே நம்ம ஜீவனிங் கிட்ட இல்ல சாதாரண கேட்கறான், இங்க போறவங்கள மூணு பேர் அவங்க யாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, அவங்க ட்ரெஸ் பார்த்து சொல்லணும்னா அவங்க வந்து ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான் வச்சிடணும் அப்படின்றா. ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஏர் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபேமிலி கண்ட்ரோல் தாங்க இருக்கு. சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு இருந்த சந்தேகம் உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க டார்கில சேர்ந்தவனுங்க, இவனுக்கு வேலை செய்யறது ஸ்டார் ரெஸ்டாரண்ட், அது யார் கண்ட்ரோல் இருக்கு, செகண்ட் ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, சென்னையும் காணாம போயிருப்பான் பட் அவன் சேஃபா திரும்பி வந்திருக்கான். அங்க இருந்தது இவங்களும் டார்கில்டும் மட்டும்தான், இவங்க கூட வரல, சோ அவங்க கூட தான் வந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளத பண்ணிட்டு இருக்காங்க, இது டோரி சிட்டிக்கு சேஃப் கிடையாது, பத்தாவதுக்கு நமக்கும் க்ளோரி சிட்டி சேஃப் கிடையாது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு புரியுது. அவன் பாத்தீங்கன்னா நான் ஏதாவது எனக்கு பவர்ஃபுல்லா எனக்கு பாதுகாப்பா ஆட்கள் தேவை, அதை சொல்லுவாங்க பாத்தீங்களா பேக்ரவுண்டுன்னு, பெரிய பெரிய ஆளுங்களோட சிபாரிசு அதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். சரி வாங்க நம்ம எது போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் போக, ஜீவனிங் பாத்தீங்கன்னா டேய் என்ன விட்டுறாதீங்களா நானும் வரேன் அப்படின்ட்டு அவளும் ஓடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன திட்டம் போறப்பறா, எப்படி இந்த பிரச்சனை தப்பிக்க போறான், இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.